அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 56. இன்றைய நிகழ்விலே நூலுரை வழங்குவதற்காக நம்மிடையே நம் கல்லூரியை சார்ந்த அலுவலக பணியாளர் தட்டச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி லதா ரமேஷ் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன், உங்களுக்கு நூல் வாசிக்கும் பழக்கம் இருக்கிறதா, நூல் வாசிக்கும் முற்றத்திலே பேச முடியும். உடனே இசைவினை அளித்தார்கள். எனக்கு எப்பொழுதுமே நூல் படிக்கக்கூடிய ஆர்வம் உண்டு. நான் நிறைய கதைகளை வாசித்து வாசித்து என்னுடைய உறவுக்கார சிறுவர்களிடமெல்லாம் நான் அதனை பகிர்வேன் என்று கூறினார்கள். ஒரு 5-6 ஆண்டுகளாகவே அவர்களை நன்கு தெரியும். எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் கல்லூரியிலே வளம் வரக்கூடிய ஒரு பெண் அலுவலர் அவர். அன்னார் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய குன்னூர் கிராமத்தை சார்ந்தவர். அந்த கிராமத்திலே 1 முதல் 5 வரை தன்னுடைய பள்ளி கல்வியை நிறைவு செய்திருக்கின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் அரசு மேல்நிலை பள்ளியிலே 10 வரையிலும், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கான்வென்ட் மேல்நிலை பள்ளியிலே தன்னுடைய மேல்நிலை கல்வியினையும் பயின்றி இருக்கின்றார். இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகம் வாயிலாக தன்னுடைய இளம் வணிகவியல் பட்டப்படிப்பினை பயின்றி இருக்கின்றார். தனக்கு தன்னுடைய ஆர்வமாக கணினி சார்ந்த படிப்பினையும் அவர் பயின்றி இருக்கின்றார். தையல் கலையிலே மிகுந்த ஆர்வம் உடையவர். எப்பொழுதும் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய அன்னார் அவர்கள் இந்த அவைக்கு பொருத்தமானவர் என்ற முறையிலே அழைத்திருக்கின்றோம். இன்று அவர்கள் நம்மிடையே வரலாற்று எழுத்தாளராக நம்மிடையே அறியப்பட்டிருக்கக்கூடிய பொன்னியினுடைய கல்கையினுடைய சிறுகதைகளை குறித்து நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். கல்கி என்றாலே பொன்னியின் செல்வன் அனைவருக்கும் நினைவிற்கு வரும். அந்த நாவல் என்பதையும் தாண்டி அவருடைய சிறுகதை எழுத்துக்களும் ஒரு அழுத்தமான பதிவை தரும். அது சமூகம் சார்ந்த எழுத்தாக இருக்கட்டும், வரலாற்று எழுத்தாக இருக்கட்டும், பண்பாடு சார்ந்த எழுத்தாக இருக்கட்டும், அந்த காலத்திய சமுதாயத்தினுடைய பின்புலத்தை அந்த காலத்தை சமுதாயத்தினுடைய வேறறுக்கப்பட வேண்டிய அடிமைத்தனங்களை எல்லாம் தன்னுடைய எழுத்துக்களிலே பதிவு செய்தவர் கல்கி என்றால் மறுக்க முடியாது. அந்த கல்கியை தேர்ந்து அவருடைய சிறுகதைகளை பேச வந்திருப்பது நம்முடைய மகிழ்ச்சியை தருகிறது. கேதாரியின் தாயார் ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவு, கல்கியினுடைய மறக்க முடியாத ஒரு பதிவு. அது சமூக விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்திய சிறுகதை என்பது நமக்கு தெரியும். இன்று திருமதி லதா ரமேஷ் அவர்கள் நம்மிடையே 2 சிறுகதைகள் குறித்து பேச இருக்கின்றார். எனவே அன்னார் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தட்டச்சர் திருமதி ர.லதா ரமேஷ் அவர்கள் கல்கியின் சிறுகதைகள் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் குறித்த கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் என் இனிய பொன்னான மாலை வணக்கத்தை தான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது கல்லூரியில் எனது பெயர் ர.லதா. நான் தட்டச்சராக அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியில் சுமார் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். நமது கல்லூரியில் இளநிலை தமிழ்துறை ஏற்பாடு செய்திருக்கும் பன்னாட்டு அளவிலான இளையவழி நூல் வாசிப்பு கூட்டத்தில் என்னை பேச அனுமதி வழங்கிய நம் கல்லூரியின் உயர் திரு தாளாளர் அவர்களுக்கும் உயர் திரு முதல்வர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளநிலை தமிழ்துறை தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அருள்மொழி அம்மா, வினோத் ஐயா மற்றும் சாந்தி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நான் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து விளையாட்டு விழா மற்றும் கல்லூரி ஆண்டு விழாவில் அருள்மொழி அம்மா தமிழ் உச்சரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அன்று முதல் அம்மா மீது எனக்கு தனி மரியாதை கலந்த அன்பு. அதனால் தான் அம்மா நூல் வாசிப்பு முற்றத்தில் பேச என்னிடம் கேட்ட உடனே நான் சரியம்மா என்று நான் ஒப்புக்கொண்டேன். எப்பொழுதும் நம்மளுக்கு பிடித்தவர்கள் எது கூறினாலும் அது கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, தானே நாம் வந்து சரி என்று சொல்லிவிடுவோம். பிறகு முயற்சிப்போம். அது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, அதை வந்து நம்ம பிறகு முயற்சிப்போம் என்று நாம் முயற்சிப்போம். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பலவகை சிரிப்பு பற்றி நம்மிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அருள்மொழி அம்மா அவர்களை பார்த்திருந்தால் மென் புன்னகை பற்றியும் சொல்லி இருப்பார். நான் நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அமரர் கல்கியின் சிறுகதைகள் 2 தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதில் ஒன்று தாயாகி போன மகள் மற்றும் பெற்ற மனது
இதில் கல்கி அமரர் கல்கி அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்கின்றேன். அவருடைய தாயார் பெயர் வந்து தையல் நாயகி, அப்பா வந்து ராமம் சாமி ஐயர், மகன் வந்து ராஜேந்திரன், மகள் ஆனந்தி. அவருடைய படைப்புகளில் 11 படைப்புகள் உள்ளன. அதில் வரலாற்று படைப்புகள் பார்த்தால் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் என்றும், சிறுகதைகள் 75 சிறுகதை கதைகளும், மற்றும் சின்ன சின்ன சிறுவர்களுக்கான சிறு சிறு கதைகள் 35 படைத்துள்ளார் அவர். அதில் நான் முதலில் தாயாகி போன மகளை பற்றி நான் உங்களிடம் கதை சொல்ல வருகின்றேன். பவானி என்று ஒரு பெண், அவளை பெண் பார்க்க வந்துள்ளனர். பெண் பார்க்க வந்து வரும்பொழுது அவள் வந்து முதல் தடவையே நான் வந்து மணமகளாக ஆக வேண்டும் என்று அவளுடைய ஆசை. ஆனால் அவளுக்கு அலங்காரம் செய்வதற்கு யாருமே முன் வரவில்லை, அலங்காரம் செய்ய முன் வரவில்லை. ஆனால் அவளே அவளுக்கு தெரிந்த அளவுக்கு அவளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றாள். அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலேயே அவளுக்கு வெக்கமும் நாணமும் அவளை தவிக்கொள்கின்றது. வெக்கத்தின் ஆழத்திற்கே அவள் போய், கற்பனை கோட்டையில் நான் தான் மணமகளாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்று மனக்கோட்டையில் கட்டி கொண்டு இருக்கின்ற பொழுதே பவானி என்று ஒரு சத்தம் உறக்க குரல் கேட்கிறது. மாப்பிள்ளை வீட்டாரை எவ்வளவு நேரம்தான் காக்க வைக்கப் போகின்றாய் என்று அந்த கடுகடுப்பான சொல் கேட்டவுடன் அவள் இதோ வந்துவிட்டேன் அண்ணி என்று அந்த வெக்கத்தையும் குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு, கற்பனை கோட்டையும் எல்லாத்தையும் இடித்து கொண்டு கீழே போட்டுவிட்டு அவள் ஓடுகிறாள் சமையல் அறையிற்கு. சமையல் அறையில் போனோடு சொல்லுங்கள் அண்ணி என்று அவர் கூறுகையில் அண்ணி சொல்கின்றார், மாப்பிள்ளை கல்யாண பட்டுச்சேலை, பச்சை கலரில் இருக்கும் கல்யாண பட்டுச்சேலையை எடுத்து அவள் பவானி கையில் கொடுக்கின்றாள். அதற்கு மேச்சே இல்லாத மஞ்சள் கலர் ஜாக்கெட்டை கொடுக்கின்றாள். ஆனால் அவள் பவானி வந்து பார்க்கின்றாள், இது வந்து மேச்சே இல்லையே என்று அவள் முகபாவனை அண்ணியிடம் காமிக்கின்றது. ஆனால் வெளியே சொல்லவில்லை, என்ன செய்வது. ஆனால் அலமாரியில் நீல கலர் ஜாக்கெட் அது பொருத்தமாக இருக்கும் என்று அலமாரியில் அவன் கண்கள் வந்து தேடிக்கொண்டு இருக்கின்றன. அதை கவனித்த அண்ணி என்ன செய்கிறாள், மேச்செல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, நீ பேசாமல் தேலியை இழுத்து போர்த்தி கொண்டு போய் அங்கே நின்றால் அதுவே போதும் என்று அவள் கனத்த குரலில் கூறுகிறாள். இதை அப்படியே மௌனமாக அவள் இறுக்கி கொண்டு அவள் மனம் வந்து இறுகி கொள்கிறது. இந்த இது சமையல் அறையில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வெளி அறையில் அண்ணன் சதாசிவம் மாப்பிள்ளை வீட்டாரிடம் என்னால் முடிந்த அளவிற்கு என் சிஸ்டர் என்னுடைய சகோதரிக்கு நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அவர் கூறும் வேளையில் இங்க அண்ணி சொல்கிறார், என்ன இருக்கிறதாம் இங்க அவங்க அவ்வளவு இது செய்கிறேன் அது செய்கிறேன் மண்ணை சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது வெளியறையில் சதாசிவம் மாப்பிள்ளை வீட்டாரிடம் சொல்கிறார், என்னோட அப்பா வந்து ஒரு கிளர்க் தான், அவர் வந்து லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே வாங்காம நேர்மையான மனிதன். அதனால்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் என்று அவள் சதாசிவம் மாப்பிளை வீட்டாரம் கூறிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அண்ணி வந்து பவானியிடம் சொல்கிறார், எங்க அப்பாவும் கிளர்க் தான், ஆனால் எங்க அப்பா பங்களா வீடு கட்டலையா, இல்ல எங்க அண்ணன் தம்பிகளை எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பவில்லையா, உங்க அப்பா லஞ்சம் கிஞ்சம் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால இப்ப பாரு கட்டிலும் உடம்புமா கிடக்கிறாரு பாரு. ஒரு தடவை அவங்க வந்து ஒரு வேலைக்காக 10,000 கொண்டு வந்து ஒருத்தர் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுங்கள் என்று சொல்லும் வேளையில், நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுங்கள், அப்படி இல்லை என்றால் நான் உங்களை போலீசாரிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று அவர் கூறுகையில், அதை வாங்கி வைத்திருந்தால் நம்ம வீட்டில் உள்ள நிலைமையை கொஞ்சமாவது சரி செஞ்சிருக்கலாம் இல்லையா என்று பவானியிடம் அண்ணி கூறிக்கொள்கிறாள். கூறிக்கொள்ளும் போது பவானி வந்து முகத்தை மாற்றிக்கொண்டு, நீங்கள் கல்யாணம் முடிக்கும் போதுதான் வரதட்சணையாக 10,000 இவ்வளவுதான் இருக்கு என்று எங்க அப்பாவிடம் உங்க அப்பா வந்து கொடுத்தார். ஆனால் உங்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு எங்க அப்பா அந்த பணத்தை உங்க அப்பா பையிலேயே வைத்து விட்டார். அதை கண்டதும் உங்க அப்பா இரு கரம் கூப்பி எங்க அப்பாவிடம் சொல்லவில்லையா என்று அவள் உரக்க சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் வேளையில் அவள் அப்படியே அண்ணி குணத்தை அறிந்து அதை மனதுக்குள்ளேயே சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றாள். சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையில் சதாசிவம் வெளியறையில் இருந்து சமையல் அறைக்கு வருகிறார். வந்து என் அப்பாவை
மாப்பிளை வீட்டாருக்கு முன்னாடி நான் உட்கார வைத்து, அவர் பெண்ணை பெற்றவர் இல்லையா, அதனால் நான் உட்கார வைத்துக் கொள்ளலாமா என்று அவர் கேட்கின்றார், அண்ணியிடம் கேட்கின்றார். உடனே அண்ணி சொல்கின்றார், இது அவங்க அவசகுணமாக நினைப்பார்கள், அதெல்லாம் மியூசியமா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மணவரையில வந்து அவர் உயிரோட இருந்தா அண்ணியார நம்ம வந்து அவரை உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பவானியும் சதாசிதத்திற்கும் என்ன சொல்வதென்றே புரியாமல் இருவரும் பார்த்து கொள்கின்றனர். சரி சரி, மாப்பிள்ளை வீட்டார்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள், அதனால் ஸ்வீட் காரம் எடுத்து இரண்டையும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம செல்லலாம், அதுக்கடுத்து பின்பு நம்ம வர சொல்லும் போது பவானிய வந்து டீ டம்ளரை கொண்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சதாசிவம் சொல்லுகின்றார். சரி என்று ஒவ்வொரு ட்ரேயிலையும் இனிப்பு காரம் தனித்தனியாகவே எடுத்து வைத்து கொண்டு இரு அண்ணியும் அண்ணனும் வெளியே வருகின்ற வேளையில் அவர்கள் பெற்ற இரு செல்வங்களும் வேகமாக சண்டையிட்டு, அவர்கள் சின்ன சின்ன சண்டையிட்டு, அந்த குழந்தைகள் வந்து அவர்களுக்கு என்ன தெரியும், இது இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வந்து ஓடி வந்து சண்டை போட்டு ஓடி வருகின்ற வேளையில் அந்த தட்டில் ஒரு காரம் ஸ்வீட் தட்டு ஒண்ணு வந்து கீழே விழுந்துருது. அது விழுகும் போது அந்நேரம் வந்து அவங்க அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா நான் தெரியாம செஞ்சுட்டேப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதுதான் அந்த பவானிக்கு அவளுடைய அப்பா, அப்பாவிடம் நம்ம எதுவுமே கூறவில்லையே, அவரை நம்ம பார்க்கவே இல்லையே, இது நம்ம தப்பு செஞ்சுட்டோமே சொல்லி தலையில அவளுக்கு அவளை அடித்து கொண்டு வேகமாக ஓடுகிறாள். கொள்ளைப்புறம் பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறு அறைக்குள் நுழைகிறாள். அது 10 வருடங்களுக்கு முன்பு அவருடைய அப்பாவின் பூஜை அறை அது. இப்பொழுது அங்கும் இங்கும் ஒரு சாமி படங்கள் கிடைக்கின்றன. அவர் கொசுவெல்லாம் முத்து அதை விரட்டி அந்த களைப்போடு அந்த கையை வந்து மார்பு மேல் போட்டிருக்கின்றார். இதை பார்த்த பவானி அவள் பதபதத்து போகின்றாள். எப்படியெல்லாம் இருந்த அப்பா நம்ம இப்படி இருக்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து உள்ள நுழைஞ்சு, அப்பா என்னை பெண் பார்க்க வந்துள்ளார், அது கூட தெரியாத அளவுக்கு நான் உங்களிடம் சொல்லாமல் விட்டுவிட்டேனே என்று அவள் பதபதத்து ஆனால் வெளியே சொல்லவில்லை. அவள் முகபாவனையே அவங்க அப்பாவிடம் காட்டுகிறது. அவர்கள் அப்பாவும் அதை புரிந்து கொண்டு இரு கைகையும் எடுத்து 10 விரல்களையும் கூட்டி, நீ நல்லா இருக்க வேண்டும், நீ என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே உண்டு என்று அவர் சொல்லும் மாறு, ஆனா அவரும் வெளியே சொல்லவில்லை, ஆனா சொல்லும் மாறு அந்த சைகையை அவர் காட்டுகிறார். காட்டிவிட்டு அவ அப்பாவிடம் அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காலில வந்து தொப்புன்னு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அங்க வேகமா அண்ணி வேகமா வருகிறாள். வந்த உடனே அப்பாவும் மகளும் என்ன கொஞ்சி கொண்டிருக்கின்றீர்கள், அங்கு மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணை வர சொல்லுங்கள் என்று அவர்கள் கூறுகிறது உங்க காதில் விழுகவில்லையா என்று மறுபடியும் அந்த கனத்த குரலோட சொல்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது பவானிக்கு. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அப்பாவோட பெருகுரல்ல இருக்கிற தூசிய தான் திருநீரா அவங்க வந்து வாழ்த்தி வணங்குறாங்க, வாழ்த்தி பூசுறாங்கிற நினப்புல அவங்க பெருகுரல்ல வந்து தூசியை நிறுத்திட்டு அவங்க பவானி வந்து வெளியே செல்கிறார். சென்று போய் தலையில் பூ வைத்து கொள்ளலாம் என்று அவள் நினைக்கும் வேளையில் பவானியோட அண்ணி வந்து, எனக்கும் கொஞ்சம் பூ கொடு, நீ மட்டும் வைத்தால் போதாது, எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அதே குரலோடு அவ சொல்கின்ற பொழுது அவளுக்கு அந்த பூ வைக்கிற எண்ணமே இல்லாமல் பூரா எல்லா பூவையும் எடுத்து அவங்க அண்ணியிடம் கையில் கொடுத்து விடுகிறார். கொடுத்து விட்டு பக்கத்து வீட்டாரில் எடுத்த வாங்கிய ட்ரேல இருந்து எல்லா டம்ளர் கிளாஸ் டீ எல்லாத்தையும் ஊற்றி கொண்டு விறுவிறு என்று வெளியறையில் மாப்பிளை வீட்டாரிடம் செல்கிறார். சென்று ஒவ்வொருத்தரிடம் அந்த ட்ரேயை கீழே குளிந்து டீயை கொடுத்து விடுகின்றாள். கொடுத்து கொண்டு இருக்கும் வேளையில் அவர்கள் அண்ணி சொன்ன ஞாபகம் வந்துவிட்டது. போய் இங்க நின்னு மாப்பிள்ளைய உத்து உத்து பாக்குற மாதிரி அங்க நின்னு அவங்கள்ட்ட டீ கொடுக்கும் போது மாப்பிள்ளைய பார்க்க கூடாது சரியா அப்படின்னு அவங்க சொன்ன ஞாபகம் வந்த உடனே அவள் என்ன பண்ணுகிறாள், மாப்பிள்ளை அருகில் போகும்போது தான் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்தால் எப்படி யாருமே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம அவங்களுக்கு பரிமாறணும் அப்படிங்கிற நினப்புல நம்ம போறோமோ அதே மாதிரி அவங்க கொடுத்துட்டு விறுவிறுவென்று வீட்டுக்குள் வந்து விடுகிறாள், சமையல் அறையில் வந்து விடுகிறாள். அப்பொழுது மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையுடன் அப்பாவிடம் சொல்கிறார், எனக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது ஆகையால் பெண்ணிடம் நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று மாப்பிள்ளை அவங்க அப்பாவிடம் கூறும் பொழுது மாப்பிள்ளை என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அண்ணன் கேட்கிறார், என்ன சார் சொல்றாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த காலத்துல பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு, அதனால் நான் இங்க சபையில சொன்ன மாதிரி பொண்ணும் என்னிடம் என்னை பிடித்திருக்கிறதா என்று இந்த சபையிலே சொல்லட்டும் என்று மாப்பிள்ளை சொல்லுகின்றார். இதை கேட்ட பவானி அங்க சமையல் அறையில் இருந்து வெளி அறையில் வந்து ஒரு ஜன்னலில் வழியாக மாப்பிள்ளையை அப்பொழுதுதான் பார்க்கின்றாள். பார்க்கும் பொழுது
அவர் வந்து அழகான ஒரு தோற்றத்துடன், ஆனால் பளபளப்பான கருப்பு. ஆனாலும் அவள் வந்து இந்த இடத்தை விட்டு நம்ம நகன்றால் போதும், நம்மளுக்கு விடுதலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் அவள் நினைத்து கொண்டு இருக்கின்ற வேளையில் மாப்பிள்ளையின் அப்பா சொல்கின்றார். மாப்பிள்ளை வந்து மில்டரியில் வேலை பார்க்கிறார், அவருக்கு அங்கு குவார்டர்ஸ் கிடைச்சு விட்டது, லீவு முடிஞ்சதும் அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க, அதனால ஒரு வாரத்துல நம்ம கல்யாணம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாப்பிள்ளை அண்ணன் வந்து சதாசிவம் சொல்றாங்க, என்னால் முடிஞ்சதை மட்டும் நான் செய்கிறேன், அதனால நீங்கள் எதுவும் நினைத்து கூட மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு காசு பணம் தேவையில்லை, பெண் வந்து எங்க வீட்டுல வந்து எங்களை எல்லாம் பொறுப்பா பார்த்துக்கிட்டு என் பையனை நல்லா கவனிச்சா கவனிச்சா அதுவே போது, எங்களுக்கு பொன் பொருள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப மாப்பிள்ளை பொன் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி பவானி காதல விழுந்த உடனே அவள் என்ன பண்றாள், மறுபடியும் அப்பாவிடமே ஓடுகிறாள். ஓடிக்கொண்டு அப்பா என்னை மாப்பிள்ளைக்கு பிடித்திருக்குது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றும் அதுவும் வெளியே சொல்லாமல் அவள் முகப்பானையில் சிரித்து கொண்டே போய் அப்பாவிடம் சொல்கின்றாள். சொல்லும் பொழுது முகப்பாவனையில் சொல்வது போல் அவள் முகப்பாவனை வைத்துக் கொள்கின்றாள். அப்பா உடனே மகள் வந்து மிகவும் சிரித்து கொண்டே வர்றதை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டாருக்கு இவர் பெண்ணை பிடித்து விட்டது போலும், நம் மகளுக்கு இனிமேலாவது நல்ல காலம் பிறக்கட்டும் என்று அவர் நினைத்து கொண்டே இருக்கும் வேளையில் அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வருகிறது, ஐயோ அப்பாவுக்கு நம்ம மாத்திரை கொடுக்கவும் இல்லையே, இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்து நுணுக்கி அப்பாவோட வாயை ரெண்டு உதட்டையும் திருச்சு அந்த நுணுக்கிற மாத்திரையை அதுல உள்ள போட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அம்மா அண்ணி வந்துட்டாங்க. வந்துட்டு நல்ல அப்பா நல்ல மருந்து, இந்த மருந்தை வாங்கியே இவருக்கு நான் இந்த மருந்தை வாங்கியே என் வீட்டு சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் போல தெரியுது, இவர் முயற்சித்தால் அவர் எந்திரிச்சு உட்காரலாம், ஆனா அவர் வந்து எந்திரிச்சு உட்காரக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு வந்து அந்த மருந்தை உள்ள உட்கொள்ளணுங்கிறதே அவருக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம இவள்கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்கி நம்ம உயிரோட இருக்கணுமா, அதற்கு வந்து நம்ம பேசாம மாத்திரையே சாப்பிடாம நம்ம வேகமாக இறைவனடி சென்று விடணும் அவருன்னு அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு துளி மறந்து கூட அவர் வாய்ப்புள்ள மாத்திரையை உள்ள விடாமல் பூராத்தையும் வெளியவே துப்பிடுறாரு. வெளியே துப்புறதை பார்த்துட்டு அவள் பவானிக்கு மிகுந்த கோபம் வருகிறது, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி அவள் வேகமா பேசணும்னு நினைக்கிறா, ஆனா பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனால அதை பூராத்தையும் மனசுக்குள்ள நெருப்பா அமுக்கிக்கிறா. அமைக்கிட்டும் போது அங்க மாப்பிள்ளை வீட்டார் உன்னை அழைக்கிறார்கள், நீ அங்க வருகிறாயா இல்லையான்னு சொல்லி மறுபடியும் அதட்டலான குரல். இவள் என்ன செய்வதென்றே தெரியாமல் நம்ம இல்லை என்றால் நம்ம அப்பாவுக்கு என்ன கதி அப்படிங்கிற நினைப்புல அவங்க அப்பாவை லட்சியத்துடனும் நம்ம அண்ணிய வந்து அலட்சியத்துடனும் வேகமா எந்திரிச்சு வெளியே போய் மாப்பிள்ளை வீட்டார்களிடம் சொல்கிறாள், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, எனக்கு இப்ப செஞ்சு கொடணும்ங்கிற அவசியமும் இல்லை, அதனால நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு சில மணி துணிகள் வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து தன் மணமகனாக நினைத்த அவள் அவரிடம் முன் போய் இரு கயம் கூட்டி என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை எல்லாத்தையும் அவமானப்படுத்துறதா எண்ணம் எனக்கு இல்லை, ஆனாலும் எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம் என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு விறுவிறுவென்று அப்பா அறையிற்கு வந்து விடுகிறாள். உடனே ஆர்ப்பாட்டம், அண்ணி ஆர்ப்பாட்டம் வருகிறாள், என்ன செய்வது, யாரோ கூட்டிக்கிட்டு ஓட போறா போல, அதனாலதான் இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து என்ன சொல்வதென்றே தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டார்கள் சொல்லி கொள்ளாமல் வெளியே கிளம்புவர்கள் பின்னாடியே போய் கொஞ்ச தூரம் போய் அவர்களை வணி அனுப்பி விட்டு வேகமாக வீட்டுக்குள் வருகிறார். வீட்டுக்குள் வந்து தலையில் கை வைத்து ஐயோ நம்ம தங்கச்சி வாழ்க்கை மறுபடியும் இப்படி ஆக போகிறதே என்ற நிலைமையில் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் வேளையில் அண்ணனை வந்து தங்கையை பார்க்கிறார், தங்கை வந்து அண்ணனை பார்க்கிறார். அப்ப பவானி வந்து கண் வழியாகவே ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள், அண்ணனும் தங்கச்சியும் கண்ணீர் தழுவ ரெண்டு பேருமே பேசிக் கொள்கிறார்கள். நான் அப்பாவுக்காகத்தான அண்ணன் இப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பவானி சொல்ல அண்ணன் வந்து இது கூட எனக்கு புரியாதா தங்கை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. இவ இப்படி பேசுறத நினைச்சு அவங்க அப்பா மறுபடியும் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டகாலம் வந்து விட்டதே என்று அவர் மனதிற்குள் புழுங்கி அழுகின்றார். ஆனால் அண்ணி ஆர்ப்பாட்டம் தாங்கவே முடியவில்லை, அவ்வளவு கத்து குமிக்கிறாள். ஆனால் அப்பாவின் கையை இறுக்கமாக தன் கைக்குள் வைத்து கொண்டு அப்பா நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நான் உங்களுக்கு தாயாக இருந்து நான் உங்களை கடைசி வரை காப்பாற்றுகிறேன், அதன் பின் என் கல்யாணம் எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று அவங்க அப்பா வந்து மனசு தேத்துறாங்க. இது வந்து முதல் கதையின் முடிவு. அடுத்த கதை பெற்ற மனது சனிக்கிழமை ஆகிவிட்டது. அவங்க அப்பா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க,
நம்ம பேர குழந்தைகளும் மகளும் சனிக்கிழமை ஆயிடுச்சு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பா. அப்ப அப்பா நினைச்சிட்டு இருக்கும் போது சனிக்கிழமை இன்னைக்கு ஆயிடுச்சு, 24 மணி நேரத்துல நம்ம பேர குழந்தைகளையும் பாத்துக்கலாம், நம்ம மகளையும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அப்பா அவர் சொல்ற நினைக்கிறாரு, 20 நம்ம பிள்ளைய வந்து நம்ம டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொந்த ஊர்லயே நம்ம மாப்பிள்ள பார்த்து தேடி கொடுத்தோம். ஆனா இந்த மக வந்து மகளும் பேர குழந்தைகளும் வாரத்துல ஒரு நாள் தான் வந்துட்டு போறாங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த வயசான காலத்துல நான் தனியா என்னதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ஒரு புழுங்கல் ஏறிட்டு இருக்கு. ஆனா மகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சும்மாவா வர்றா, மாப்பிள்ள அதை வாங்கிட்டு வர சொல்றாங்க இதை வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லி ஒரே புலம்பலா புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா வந்த உடனே சும்மா அமைதியாவா இருக்கிறாள், கிரைண்டர் ரிப்பேரா போச்சு, இந்த மாசம் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு பணம் வேணும்பான்னு சொல்லி சொல்லுவாள் என்று அவள் நினைப்பதற்குள்ளேயே நம்ம போய் பணத்தை ஏடிஎம் எடுத்துட்டு வந்து விடுகிறோம், வந்து விடுவோம் அப்படி என்று நினைத்து வேகமாக ஏடிஎம்முக்கு அவர் செல்கிறார். சென்று பணத்தை எடுத்து வந்து வீட்டில் வைக்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், இன்னும் பல மணி நேரம் இருக்கிறது அவர்களை பார்ப்பதற்கு, நம் மாப்பிள்ளையும் நம்மளை பார்க்க வந்து சுமார் 4-5 மாசங்களா ஆயிருச்சு, ஏன் நம்ம போய் நேர்ல போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தா என்ன, அவங்கள்ட்ட சொல்லாமே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு இருக்க வேலையில அப்போ நம்ம மனைவி வந்து பாவம் நம்மகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, இந்த பிள்ளை இது வாங்கிட்டு போகுது அது வாங்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு நாள் கூட அந்த பிள்ளை புலம்பவினதே கிடையாது. ஆனாலும் அவ வந்து அவ்வளவு தூரத்துக்கு நம்மகிட்ட சொல்லாமே அவ வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருப்பா. அதனால அந்த மகராசி ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க, இவங்க தனிமையா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மனைவியை வந்து அவங்க புகழ்றாங்க. ஆனா அதே நேரையில் அவ நினைச்சு கொண்டே இருக்கிற வேலையில நம்ம தனியா இங்க வந்து என்ன செய்ய போறோம், நம்ம போய் நேரா போய் பார்த்துட்டு வந்துருவோம், நாளைக்குள்ள இல்லாம நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம மாப்பிள்ள வந்து நம்ம மனைவி இறக்கும் போது என்ன சொன்னாங்க, நான் இருக்கேன் மாமா உங்களுக்கு, நாங்க எல்லாரும் இருக்கிறோம்னு சொல்லி என்னை தோளை தட்டி எனக்கு அனைத்து ஆறுதல் கூறினாங்க. ஆனா இப்ப ஏன் வரமாட்டேக்குறாங்க, இப்படிலாம் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்னன்னு தெரியலையே, மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க ஆனா என்னோட தன்மானம் வந்து மகள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தன்மான இடம் கொடுக்கவே இல்லை, அதே என்ன செய்யறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே புலம்பல் ஒரே சூனியமா இருக்குது அன்னைக்கு ஃபுல்லா சனிக்கிழமை பூரா. இப்படி இருந்துகிட்டு இருக்க நேரத்துல சரி வா நம்ம ஒரே மனசா நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பஸ்ஸை பிடிச்சு அவங்க ஒரு கொடையையும் கையில வச்சுக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சு அந்த வெயில் வேகாத வெயில்லையும் பொருட்படுத்தாது, மகளை பார்க்கணும் பேரனை பார்க்கணும் மாப்பிள்ளையே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் பொருட்படுத்தாம வேகமா சென்றாங்க. போய் போகும்போது அவர்கள் வந்து வீட்டுல போய் அவங்க மக வீட்டுக்கு போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து காலிங் பெல்ல அமுக்கலாம்னு சொல்லி நினைச்சு கைய காலிங் பெல்ல வைக்க போற நேரத்துல உள்ள வந்து அவர் மாப்பிள்ள பெரிய சத்தம், ஏன் என்னைய மாமாவை பார்க்கவே போக விட மாட்டேங்கிற, எதனால நான் அந்த மாமா வந்து அத்தை இறந்த டயத்துல வந்து நானு வந்து நான் இருக்கேன் மாமா உங்களுக்கு, மருமகனா இல்லாட்ட மகனா நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, ஆனா ஏன் என்னைய வந்து இப்படி பார்க்க போகவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரக்க சத்தம் போட்டு அவங்க கேக்குறாங்க. பிள்ளைகளையும் நீயும் வந்து வாரத்துல ஒரு நாள் தான் போற, பாவம் அவங்களை இங்க வர சொன்னாலும் அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்காவது நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு பேசும்போது அவங்க வீட்டுக்கார அந்த மகள் சொல்லிக்கிறாள், ஏங்க என்ன இவ்வளவு தூரத்து இவ்வளவு நாள் உங்க கூட குடும்பம் நடத்திய என்னை ஏன் நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை, அப்பா வந்து தனிமையில் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்து வாரத்துல ஒரு நாள் போயாவது, இந்த இடைப்பட்ட நாள்களில் அவர் வந்து தனிமையில் இருக்கிறோம், நம்ம போய் அம்மாக கூப்பிடுறா மகட்ட போய் இருந்துக்கிடுவோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கிறதுக்காக தான் நான் வாரத்துல ஒரு நாள் போய்கிட்டு இருக்கேன், அப்படி இல்லைனாலும் உங்களை பார்க்காம இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க நினைச்சு நானு அவங்களையும் நான் போக விடாம வச்சிட்டு இருக்கேன், ஆனா என் மக வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு தன்மான குடுக்கலையேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அவங்க குடுக்கலையேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் அவங்ககிட்ட வந்து அவங்க தனிமை வந்து ஒரு முதியவர் ஆன பிறகு தனிமை வந்து எவ்வளவு கஷ்டமோ அதை விட பெரிய கஷ்டம் வந்து தான் மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ அக்கம் பக்கத்திற்கோ எது நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை விட பெரிய இழப்பு வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் நான் அது கொடுங்க இது கொடுங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல எங்க அப்பா அப்பாவது சுறுசுறுப்பா இருப்பாங்க, அதை போய் எடுக்கணும் இது வாங்கணும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பேரங்களுக்கு கொடுக்கணும் மகளுக்கு இதை செய்யணும் அருமனுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நினைப்புலேயும் அவங்க வந்து எனர்ஜிட்டிக்கா அதாவது நல்ல புத்துணர்வு இருப்பாங்க, அதனால
வயசான காலத்துல வந்து நம்ம வந்து யாரையுமே தனிமையா இருக்க விடக்கூடாது. அதை விட வந்து அவங்க மனசுல வந்து நம்மளால யாருக்கு எதுவும் செய்ய முடியலையேங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா. சொல்லும் போது அப்பதான் புரிகிறது மருமகா மாப்பிள்ளைக்கு, ஆகா நம்ம உன்னோட குணம் இவ்வளவு தூரத்துக்கு நீ நினைச்சிட்டு இருக்கும் போது நான் வந்து அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறாம உன்னை வந்து நான் சத்தம் போட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன லேசான ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் போலையும், இவர் காலிங்கள் அடிக்காமல் மகள் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கிறா, இதனாலதான் அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு வாரத்துல ஒரு நாள் வந்துகிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததே இவளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம மறுபடியும் வீட்டுக்கே சென்று விடுவோம். அவர்கள் நாளைக்கு வரும் பொழுது பேர குழந்தையோட மகள் வரும்போது எப்ப எப்படியானாலும் ஒரு வார்த்தை சொல்லுவா, எப்பா எங்க கூட வந்துருங்கப்பான்னு சொல்லுவா. அந்நேரம் நம்ம தன்மானத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்காவது நம்ம பேரன் பேத்திகளுடன் நம்ம போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு அமைதியா போயிடுறாங்க. இது வந்து இரண்டாவது கதையின் முடிவு. நான் வந்து ஒரு கதை படைத்துள்ளேன், அது வந்து அதை வந்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். வழக்கம் போல அலுவலகத்திற்கு விட்டு நான் வீடு திரும்பும் வேளையில், வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பேருந்து நிலையத்தில் நான் போய் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு குடும்பம் நின்று கொண்டிருந்தது. அதில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இருவரும் சின்ன சின்ன சுட்டித்தனம் போட்டு ஒரு சண்டை போட்டோ ஒரு அடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறத பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலதான் என்ன வீட்டுக்கு போக வேண்டிய பஸ் வந்து அந்நேரம் வந்துருச்சு. அதுல நான் ஏறும்போது பஸ்ஸில் ஒரே கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நான் பஸ்ஸின் முன்னில் ஏறி நின்று கொண்டு பின்னால் ஏதாவது சீட்டு இருக்கின்ற, ஆனால் கூட்டமாக தான் இருக்கின்றது. ஆனால் என் கண் என்னவோ பின்னாடி ஏதோ இடம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கின்றது. கூட்டம் அதிகமாக இருக்கும் வேளையிலேயே ஒரு இருக்கையில் வந்து ஒரு ஆள் இருக்கும் இடத்தில் யாரும் உட்காரவில்லை, தனியாக அந்த சீட் மட்டும் சும்மா இருக்கிறது என்று என் கண்ணுக்கு தெரிந்தது. நான் நினைத்து கொண்டேன், குழந்தை ஏதாவது தூங்குகிறதோ இல்ல சிறு குழந்தை உட்கார்ந்துருக்கிறது நமக்கு தெரியலையோ, அக்கம் பக்கத்துல அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்க எல்லாம் உட்காராம நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி நான் முன் சீட்லயே உட்கார்ந்து நின்றுகிட்டு இருக்கேன். நின்றுகிட்டு இருக்கும் போது இரண்டு மூன்று பஸ் இருத்தம் எல்லாம் வந்து விட்டது. எல்லோரும் இறங்கிக் கொண்டும் ஏறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச உடனே நான் அந்த சீட்டு இருக்கிற இடத்துக்கு நான் பக்கத்துல போகும்போதுதான் நான் பார்த்தேன், அங்க ஒரு திருநங்கை உட்கார்ந்திருக்கின்றார்கள். திருநங்கை என்றவுடன் அவர்கள் அருகில் போவதற்கும் பக்கத்தில் உட்காருவதற்கும் யாருக்குமே அது விருப்பமே இல்லை. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர் அவர்களை கேலி செய்தும் கிண்டல் செய்து கொண்டும் இருப்பது அவர்கள் மனதுக்கு புண்படுத்தும்படியான் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அழகான பட்டு சேலையும் நல்ல மல்லிகை பூ வைத்து நல்ல கலராக நல்ல வளையல்களும் அணிந்து அழகாக இருந்தார். அவரை நான் ரசிக்கதான் சேர்ந்தேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கேலி செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அது கொஞ்சம் சிறு வருத்தம்தான். இருந்தாலும் அந்த இருக்கை பக்கத்தில் யாரும் உட்காரவில்லை, நம்மளாவது உட்கார்ந்து விடுவோம் என்று நினைத்து நான் போய் அருகில் உட்காரும் போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன இவங்க போய் உட்கார்ந்துருக்காங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே தெரியல, அவர்களும் மனிதர்கள் தானே. அதனால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தவுடன் அவர்கள் அந்த திருநங்கை அந்த அம்மையார் வந்து என்னை பார்த்து ஒரு கண் கலங்கிய ஒரு சிரிப்பு ஒரு சின்ன சிரிப்பு சிரித்து விட்டு மறுபடியும் அந்த ஜன்னலில் திரும்பி கொண்டார்கள். நானும் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டு நானும் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் அப்படியே ஜன்னல் ஓரம் பின்னாடி மரம் செடி கொடிகளையும் வர்ற மக்களையும் போற மக்களையும் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அது வந்து கொஞ்சம் மனசு வந்து அந்நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அவர்களும் ஒரு கடவுளுடைய குழந்தைகள் தானே, ஏன் அவர்களை மட்டும் எல்லோரும் ஒதுக்கி கொள்கின்றார்கள்? எனக்கு என்னுடைய பாட்டி ஞாபகம் வந்தது. பாட்டி சொல்வார்கள், ஏதாவது ஒரு விசேஷ வீட்டுக்கு போகும்போது எதிர்த்தாப்புலயோ ஒரு விசேஷம் நடக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போகும்போதோ எதிர்த்தாப்புல திருநங்கைகள் வந்தார்கள் என்றால் அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் என்று எங்க பாட்டி கூறுவார். அதே போல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம், கல்யாணமோ வீடு பால் காய்ச்சறதோ இல்ல ஏதாவது ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடு போட்டு பணமாகவோ பொருளாகவோ அவர்களுக்கு கொடுத்தால் நம்ம வீடு ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் வாழ்த்திய வார்த்தைக்கே நம்ம எல்லோருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்க பாட்டி எனக்கு கூறுறத வந்து என் காதுல விழுந்தது. இது அங்கேயார் நான் நினைத்து கொண்டேன். ஆனாலும் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள்? கடைக்கு கடை போய் கை தட்டி காசு பணம் வாங்க
முன்னால் வந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்து காசு பணம் கொடுப்பார்கள், ஆனால் இவர்கள் அதை தப்பாக புரிந்து விட்டார்களோ அப்படி என்று நான் நினைத்து கொண்டேன். அவர்களை பார்த்து சில பேர் கேலி பண்றாங்க, சில பேர் வேற மாதிரி அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பாவம், அதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா? ஆனாலும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் தெரியவில்லை. அவர்கள் நினைத்து பார்த்தார்களா, நாம் இந்த ஒரு சிறு வயதிற்கு பிறகு நாம் இப்படி மாறுவோம் என்று. ஆண் வந்து பிறக்கும் போது ஆணாக இருந்து வளர்ந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு ஒரு பெண்ணாக மாறுவது அவர்கள் குற்றமா? அது வந்து இயற்கையின் குற்றம். ஒரு பெண் வந்து ஆணாக மாறுவது அவர்களோட குற்றமும் கிடையாது. இதை வந்து பெற்றோர்கள் வந்து யோசிக்கணும். இது நம் குழந்தை, நம்முடைய இரத்தம். ஆகையால் நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்து அவங்க மாறிக்கிட்டே வந்தாலுமேவோ, இதை வந்து நிறைய குழந்தைகள் சொல்ல மறுக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆரம்பத்தில் மறுக்கிறதுக்கு காரணமே இதுதான். நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ, நம்மள அதை வந்து அனுசரிச்சு வச்சுக்கிற மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா, நான் இப்படி வளர்வேன், சில வருடங்களுக்கு அடுத்து இப்படி வருவாய் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் உன்னை கத்திலே கலைத்திருப்பேன், உன்னை நான் சிறு வயதிலே கொன்றிருப்பேன் என்று இந்த வார்த்தையெல்லாம் ஒரு சில பிள்ளைகள் கேட்டு அதில் மனது நொந்துதான் பல பல தப்பான முடிவிற்கு எல்லாரும் நிறைய பேர் செல்கின்றார்கள். வெளியே வந்தவர்கள் எதுவும் வேலைக்கு வெட்டிக்கு போனாலும் எல்லாரும் கேலி பண்ணுவாங்களே, படிக்க போனாலும் பள்ளிகளில் கேலி பண்ணுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி. இது வந்து ஒரு பிச்சை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பாவம் இல்லையா? அவங்களுடைய பெற்றோர்கள் அரவணைப்பில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் முதியோர் இல்லம் மாதிரி இவங்களுக்கும் ஒரு இல்லம் யாராவது தயாரித்து ஏற்படுத்தி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இவர்கள் வந்து படிக்கிறதுக்கும் வேலைக்கு போவதற்கும் மிகவும் ஆர்வமாக உள்ளது. நான் அவர்களிடம் கூட கேட்டேன், பையன் பக்கத்தில் உட்கார்ந்தவர்களிடம், ஏன் இப்படி இருக்கின்றீர்கள், ஏதாவது ஒரு ஸ்கூல் கோயில் பள்ளிக்கூடத்தில் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா, இல்லை நான் வந்து ஒரு 7வது வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கு மேலே என்ன படிக்க முடியல, எங்கள் பெற்றோர் வந்து வெளியே விரட்டிட்டாங்க, நாங்கள் என்ன செய்வது, அதனாலதான் நாங்கள் இப்படி கைதட்டி காசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் இது அசிங்கமாகத்தான் தெரிகிறது. நாங்கள் எல்லோரும் படிக்கவும் ஆசைப்படுகிறோம், வேலை பார்க்கவும் ஆசைப்படுகிறோம். எங்களை போன்ற எல்லோருக்கும், எல்லோரும் உங்களை மாறி இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் எங்களை சக மனிதர்களாக புரிந்து கொண்டு எங்களுக்கு படிப்பதற்கு பள்ளியில் இடமும் வேலை பார்ப்பதற்கு அலுவலகத்தில் இடமும் எங்களுக்கு கொடுத்திருந்தால் நாங்கள் இப்படி எல்லோரிடமும் கைதட்டி கை காசு வாங்கவே மாட்டோம் என்று அவர்கள் கண்ணீர் மல்க கதறினார்கள். எனக்கு ஒன்று அப்போதுதான் புரிந்தது. மருத்துவ படிப்பில் நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஆனால் இவர்களுக்காக ஒரு ஆராய்ச்சியில் ஏன் இப்படி மாறுகிறார்கள் என்று ஒரு சில பேர் ஆராய்ச்சி செய்து வருங்கால சந்ததியனாவது இந்த திருநங்கை பிறக்காத அளவுக்கு வரவே முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன நிகழ்வு, அந்த பெற்ற மனதில் வந்து நான் சொல்லும் பொழுது ஒரு சின்ன நிகழ்வு முடிச்சு என்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அந்த பெற்ற மனதுங்கிற நம்ம அந்த பேசும் பொழுது எனக்கு என்னோட சின்ன வயசுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து 10 முடிச்சு 11 வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். 8 மணிக்கு எனக்கு வந்து சிறப்பு வகுப்பு வந்து அங்க உண்டு. ஆனால் எங்கள் சிற்றூரில் வந்து அதிகமாக பேருந்து வசதி கிடையவே கிடையாது. ஆகையால் காலை 6:20 எங்கள் ஊரில் ஒரு பேருந்து வரும். ஆனால் அந்த பேருந்தில் நாங்கள் ஏறினாதான் ஸ்ரீவிக்கு 7 நாங்கள் வர முடியும். ஆனால் அதுக்கு அடுத்து பஸ் கிடையாது. 8 நாங்கள் வரவில்லை என்றால் ஆசிரியர் எங்களை தண்டிப்பார், இல்லை ஏதாவது ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுத்து எங்களுக்கு இம்போசிஷன்ங்கிற மாதிரி அந்த மாதிரி செய்வாங்க. ஆகையால் நாங்கள் வேக வேகமாக காலை அதிகாலையில் எழுந்து எங்களுடைய சாப்பாட்டை என் பெற்றோர்கள் செய்வதை நாங்கள் அறக்க பறக்க எடுத்து டிஃபன் பாக்ஸில் அடைத்து கொண்டு நாங்கள் கிளம்புகின்ற வேளையில் எனது அம்மாச்சி, அதாவது என் தாயாரின் அம்மா, என் தாயார் கூட எங்களை எல்லாத்தையுமே தமிழ் பண்ணி கிளம்புறியா கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் என் அம்மாச்சி வந்து எல்லாரையும், என் கூட பிறந்தவர்கள் 4 எல்லாத்தையும் ஒரே பாசமாக, ஐயோ இந்த பிள்ளை வெறுமைத்தோடு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக போதே, இந்த ஒரு கிளாஸ் பாலையாவது குடிச்சிட்டு போமான்னு சொல்லி என்னை ரொம்ப கெஞ்சுவாங்க பாட்டி. நான் வந்து அடம்பிடிக்காம ரொம்ப சாதுவான பிள்ளை, எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன், ஆனா நான் எந்த ஒரு பொருளையும் சூடா சாப்பிடவே மாட்டேங்கிறது எங்க பாட்டிக்கு நல்லா தெரியும். அதனால ரொம்ப நல்லா ஆத்தி அந்த கிளாஸ்ல கொடுப்பாங்க பாட்டி. 6:00 பஸ் வந்துடும், நான் இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன்னா பஸ் போயிரும், இன்னைக்கு உங்களால அப்புறம் அங்க டீச்சர்ட்ட போய் நான் பஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டிட்டு ரொம்ப கொஞ்சிதான் பேசுவேன். அவங்ககிட்ட வந்து ரொம்ப கோவம்லாம் யாருமே படவும் மாட்டோம், அவ்வளவு தூரத்துக்கு அவங்களும் எங்களை கெஞ்சுவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு நாள் வந்து நான் 6:30 பஸ் வந்துடும் பாட்டி, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு நான் பஸ் நிறுத்தத்துக்கு நான் சென்று விட்டேன். பாட்டி ஒரு சின்ன குழந்தை மாதிரி வேகமா தூக்குச்சிட்டியில ஒரு பாலையும் ஒரு டம்ளரையும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடியாடுறாங்க.
கொடியாந்து வந்து கரெக்டா அவங்க வர்றாங்க, பஸ் நிறுத்துற இடத்துக்கு அவங்க வர்றாங்க, பஸ்ஸும் கரெக்டா வந்துருது. நான் பஸ் ஏற முயலும் போது எங்க அம்மாச்சி சொல்றாங்க பேருந்து ஓட்டுநர்கிட்ட, ஐயா கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, என் பேத்தி வந்து இந்த பாலை மட்டும் குடிச்சுக்கிடட்டும், பாவம் அந்த பிள்ளை ரொம்ப பசியோட இருப்பா, அதனால நீங்க அந்த பாலை மட்டும் குடிச்சுக்கிடட்டும் ஐயா அப்படின்னு சொல்லியா அவங்க கேட்கிற முறையிலேயே அந்த டிரைவர் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சரி பாட்டி நீங்க பிடிக்க நீங்க கொடுங்க, அவங்க பிடிக்கட்டும், நான் அதுக்கடுத்தே பஸ்ஸை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி எங்க பாட்டி வந்து பிடிச்சும் கடகடன் எனக்கு நல்ல ஆறுனாதான் பிடிக்குங்கிறதுனால கடகடன்னு ஆத்தி வேகமா கொடுத்து நான் வேகமா பிடிச்சி நான் பஸ் ஏற போற நேரத்துல அந்த டிரைவர் ஐயா சொல்றாங்க, பாட்டி போதுமா உங்க உங்க பேத்தி வந்து பால் குடிச்சிட்டாங்க, இப்ப நான் கார் ஓட்டட்டுமா இல்ல இன்னும் மறுபடியும் நான் நிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்போட கேக்குறாங்க. இல்லையா ரொம்ப நன்றியா, என் பேத்தி பால் குடிச்சிட்டு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால நீங்க பஸ்ஸை இப்ப எடுங்கய்யா ரொம்ப நன்றியான்னு அவங்க சொல்றாங்க. நான் பஸ் ஏறி உள்ள போகும்போது அந்த டிரைவர் ஐயா சொல்றாங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சோம்மா, இவ்வளவு இப்படியா கொண்ட அன்பான பாட்டி வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வம், ஆனா அந்த பாட்டியை வந்து நீங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா எல்லாருமே வச்சுக்கொடணும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் பிறந்து எங்க பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாக மாறி கொண்டு வந்து விட்டார்கள். மூத்த மகன் பீட்டர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், சின்ன பையன் வந்து எம்எஸ்டபிள்யூ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்ப முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் எங்களை எப்படி அன்போடு பார்த்து கொண்டார்களோ அதே மாதிரி எங்கள் பாட்டி வந்து இன்னும் அவர்கள் பேரனையும் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெற்ற மனதில் ஏன் இந்த சிறுகதையை சொல்கின்றேன் என்றால், எல்லோருடைய குடும்பத்திலும் சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வரத்தான் செய்யும், ஆனால் எல்லோரு பெற்றோர்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர்கள் கடும் வார்த்தையை சொல்ல மாட்டார்கள், சொன்னாலும் நம் குழந்தையாகிய நாம் அவர்களை புன்னகையோடு சென்று பிறகு வந்து அம்மா இதை செய்யக்கூடாது அப்பா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சிறுத்த முகத்துடன் சொல்லினால் அவர்களுக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடை பெறுகிறேன். நன்றி. ஒரு சிறந்த நூல் கருத்துரை. அப்பா என்கின்ற உறவை மையமாக கொண்ட இரண்டு கதைகளை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். உணர்வுகளை வளர்த்தெடுக்கின்ற கதை ஓட்டம் கல்கிக்கே உரியது. அந்த வகையில் அழகான அந்த கதை ஓட்டத்தோடு கூடிய கதையை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வாழ்விலிருந்துதான் கதைகள் பிறக்கின்றன, எனவே தன் வாழ்வோடு தொடர்புடைய இரண்டு கதைகளை மிக அழகாக, ஏன்னா நிறைய கதைகளை எழுதுகின்ற ஒரு ஆளுமையோடு இருக்கக்கூடிய தட்டச்சர் அவர்கள் லதா ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறையான நன்றி தெரிவிப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இந்த வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டுள்ள அந்த கல்லூரியின் பணியாளர் திருமதி லதா ரமேஷ் அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு யதார்த்தமான சரளமான ஒரு உரையாடல், இன்னும் கொஞ்சம் முயற்சித்தால் அவர் ஒரு நல்ல ஒரு கதை சொல்லியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக கல்கி அப்படி என்று சொன்னாலே பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் என்ற ஒரு மிக வரலாற்று புதினங்களை பற்றி தான் நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய சிறுகதைகளை மையப்படுத்தி, அதுவும் இரண்டு சிறுகதைகளை மையப்படுத்தி, அந்த இரண்டு சிறுகதைகளுமே ஒரு குறிப்பாக பெண் பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதுவும் தந்தை மீது கொண்டுள்ள அந்த பாசத்தை, திருமணத்திற்கு முன்பு அவர்கள் எம்மாதிரியான பாசத்தை தன் தந்தைகள் மீது அல்லது தன்னுடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கிறார்கள், அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை யதார்த்தமான மொழி நடையில் கல்கி எழுதியதை மிக யதார்த்தமான மொழியில் நமக்கு உரைத்து சென்ற திருமதி லதா ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றி. குறிப்பாக இந்த கதைகளில் இரண்டு கதைகளிலுமே இந்த இந்த வாசகர் இடைவெளி என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம், அதாவது இன்றைய நவீன இலக்கியங்கள்ல அது பேசப்படுது. கல்கி காலத்துல அதெல்லாம் இருந்ததா எனக்கு தெரியல. கடைசியா அண்ணனும் தங்கையும் கண்ணில் பேசிக் கொள்கிறார்கள் என்ற அந்த கதை முடிவு, நாளைக்கு என் மகள் வருவாள் என்னை அழைப்பாள் என்று தந்தை ஒரு எதிர்பார்ப்போடு செல்கின்ற அந்த உணர்வு, இது ரெண்டுமே இந்த நவீன கதைகளில் அதிகம் பேசப்படுகிற அந்த வாசகர் இடைவெளி பற்றி இந்த கதையிலும் இருப்பது உண்மையிலேயே இந்த மரபு சார்ந்த கதைகளை பற்றி இதெல்லாம் கதைகளே அல்ல என்று பேசுபவர்களுக்கு இந்த காலத்தில் இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி கதையாக அமைந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த கதைகளினுடைய தன்னுடைய கதையும் இந்த கல்கியினுடைய கதையை பற்றி யோசிப்பதா அல்லது அந்த அந்த லதா அம்மாவுடைய அவருடைய அந்த கதை
அந்த திருநங்கையின் வாழ்வியல் சோகத்தை அல்லது ஒரு பாட்டியின் கதையை அவர்கள் கூறியது அதை பற்றி நாம் சிந்திப்பதா என்றால், எனக்கு என்னமோ இன்று கல்கியினுடைய கதையை விட லதா ரமேஷ் அவருடைய கதை தான் மேலோங்கி இருக்கிறது, நினைவில் தொடர்ந்து நிற்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிக்க மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் சென்னை மாநகரத்திலே டி நகர் பகுதியிலே ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு இடத்துல நின்று கொண்டு இந்த நிகழ்வை தவற விடக்கூடாது என்பதற்காக ரோட்டு ஓரத்திலே நின்று நான் இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். முதற்கண் லதா ரமேஷ் அவர்கள் அழகாக கல்கியினுடைய சிறுகதைகளை விமர்சித்திருக்கிறார், கதை சொல்லியாக இருந்திருக்கிறார். நாத்தனார் அண்ணி இந்த குடும்ப உரசல்கள் உறவுகளில் ஏற்படுத்துகின்ற அந்த அந்த பிளவுகளை எல்லாம் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு தாயில்லாத பெண் ஒரு தகப்பனுடைய கடைசி காலத்திலே தனக்கு திருமணமாக வேண்டிய சூழ்நிலையிலே அந்த ஒரு பாச பிணைப்பை அவர் அழகாக எடுத்து சொன்னார். திருநங்கைகளை பொறுத்தவரை இன்றளவும் அது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது. எவ்வளவோதான் சட்டங்கள் ஏற்றினாலும் இன்னும் சமுதாயம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன தீர்வுகள் என்ன என்று நாம் சமூகம் சிந்தித்து செயல்பட வேண்டியிருக்கிறது. இறுதியாக அவருடைய அம்மா பாட்டி அவர்கள் அவர்கள் மீது எவ்வளவு பாசம் மழை பொழிந்திருக்கிறார்கள் என்ற அந்த தன்னுடைய சொந்த கதையையும் இதோடு இணைத்து அழகாக நாசுக்காக இணைத்து சொன்னதும் உண்மையிலேயே குடும்பம் என்றால் அந்த பாச பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதை அவர் வழியில் சொன்னார்கள். திருமதி லதா ரமேஷ் அவர்கள் சிவகாசி ஐயாநாடா ஞானமல் கல்லூரியிலே ஆசிரியர் அல்லாத ஒரு அலுவலக ஊழியராக இருந்து தமிழின் மீதும் கதைகளின் மீதும் இலக்கியத்தின் மீதும் இவ்வளவு ஆர்வம் கொண்டிருப்பது பாராட்டக்கத்தக்கது. அது அவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்த தமிழ்துறை ANJAC காலேஜ் அதனுடைய தமிழ்துறைக்கும் நமது நன்றி. சிறப்பாக இருந்தது, நல்ல நிகழ்வு, பாராட்டுகள். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருமதி லதா ரமேஷ் அவர்கள் நம்முடைய கல்லூரியினுடைய அலுவலராக பணியாற்றுபவர். அவர் தாயாகி போன மகள் என்று பேராசிரியர் கல்கி எழுதிய சிறுகதையை வழங்கினார். பன்னெடுங்காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட சிறுகதை. அந்த காலத்தில் சிறுகதை என்பது அளவில் நீண்ட கதையாக இருக்கும். எனவே ஒரு சிறிய கதையை, கதை என்னவோ சிறிதுதான், ஆனால் சூழல், அந்த திருமணம், பெண் பார்க்கக்கூடிய படலம், மாப்பிள்ளையின் வருகை, நாத்தனார் அழைத்து வருவது, அப்பாவை ஆசீர்வாதம் வாங்குவது என்ற அந்த மிக நீண்டதை அப்படியே சொன்னாங்க அவங்க. அந்த இடையில தன்னுடைய கருத்தை குறைவாகவும் அந்த கல்கியினுடைய நடை அப்படியே நம்ம கண்முன்ன கொண்டு வந்து அந்த கல்யாண வீட்டு நிகழ்வை நமக்கு அப்படியே காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய நடை, யதார்த்தமாக ரொம்ப அருமையா சொன்னாங்க, பாராட்டுகள். அதே போல அந்த அடுத்து பெற்ற மனசுங்கிற கதையும் சொன்னாங்க. அதை விட அந்த அவங்களுடைய கதை, அவங்க படைத்த அந்த திருநங்கையோடு பேருந்து பயணம் பற்றிய கதை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையினுடைய சூழல், சாயங்கால அலுவலகத்தை விட்டு அவங்க பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து பேருந்துல ஏறி கூட்டமா இருந்தது, இடம் இருக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னு அந்த திருநங்கையை பற்றி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த அதுக்கு முன்பு உள்ள நிகழ்வு அந்த சிறுகதையுடைய ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல அம்மாச்சியினுடைய அந்த பாசம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுடைய கதை சொல்லக்கூடிய திறன் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய எழுதுங்கம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி சார். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எலிசபெத் அம்மா அவர்களை கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு அன்போடு அழைக்கின்றோம். அம்மா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அம்மா பேசுறது கேட்கல, மியூட் எடுங்க. இப்ப எடுங்கம்மா. அம்மா இப்ப எடுத்து பேசு.
அம்மா எடுத்துட்டு பேசுங்க. மைக் மைக் மியூட்ல இருக்கு. வணக்கம். இப்ப சரியா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை என்றாலே அதிகாலையிலே எனக்கு ஞாபகம் வந்துவிடும் முற்றம். இன்று அம்மா அவர்கள் ஒரு பிரச்சார மேடையாக இதை பயன்படுத்தினதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்களுடைய அந்த சமூக அக்கறை, திருநகை என்றாலே ஏதோ ஒரு பார்த்தா ஒரு 10 ரூபாய் தூக்கி போட்டு போவோம், இன்னைக்கு அதான் நடக்குது, அல்லது கேள்வி பண்றோம். அதை விட்டுட்டு மருத்துவத்துறையில் ஏதாவது செய்ய வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும் என்ற அவர் அவர்கள் எவ்வளவாக எவ்வளவாக சமூக அக்கறை கொண்டுள்ளார்கள் என்றது என்னை மிகவும் கவர்ந்தது. அதோடு தன்னுடைய இள வயதுல ஏதோ பாட்டி கவனிச்சாங்க போனாங்கன்னு இல்லாம அந்த அக்கறையை இன்று வரை அவர்கள் ஞாபகம் வைத்திருப்பது நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்று நன்றியுள்ள ஒரு மகளாக பேத்தியாக அவள் இருந்து எல்லோருக்கும் சொல்வது மிகவும் பாராட்டத்தக்கது. அவர்கள் சொன்னது போல மருத்துவத்துறை இந்த திருநங்கைகள் உருவாவதை தவிர்க்க முயற்சி எடுப்பார்கள் என்று மருத்துவத்துறை வல்லுநர்கள் இதை கேட்டு கொஞ்சம் யோசிப்பார்கள் என்று கூறி இந்த அருமையான வியாழ முற்றத்திலே கருத்துரை வழங்க வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த எலிசபெத் அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றி உரை முனைவர் சாந்தி அவர்களை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நூல் வாசிப்பு முற்றம் 56 வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இந்த நிகழ்வு தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு எங்கள் நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய கருத்துரையாளராக நம்முடைய கல்லூரியினுடைய தட்டச்சரும் அலுவலருமான திருமதி லதா ரமேஷ் அவர்கள் கல்கியின் சிறுகதைகள் குறித்து நம்முடைய கருத்துரை வழங்கினார். கல்கியின் எழுத்துக்கள் குறித்து பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். வரலாறுகளை மட்டுமல்ல மனித மனங்களின் உளவியல் கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடியவர் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இருந்தது இன்றைய நிகழ்வு. பெண் பார்க்கும் படலத்தை கண்ணு நிறுத்தியது இவருடைய முதல் கதை. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இந்த கதையை படிக்க நேர்ந்தால் வியப்பூட்டும் விதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் மிகவும் கொடுமையானது என்பதை வலியுறுத்தியது இரண்டாவது கதை. கதையோடு மட்டுமின்றி திருநங்கைகள் குறித்த பதிவினையும் பதிவு செய்து நல்லதொரு கருத்துரையும் சமூக அக்கறையையும் எடுத்துரைத்த லதா ரமேஷ் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசிய குருசிலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், முதுநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள் நன்றி கூறிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்விலும் தொடர்ந்து நம்முடைய வயோதிகத்தையும் பொருள்படுத்தாமல் வியாழக்கிழமை என்றால் வாசம் தொலைக்கிறோமோ இல்லையோ முற்றும் நினைவுக்கு வரும் என்று எடுத்துரைத்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். நூல் வாசிக்கும் முற்றத்திலே தொடர்ந்து நம்மோடு பயணிக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள், அலுவலர்கள் மற்றும் நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள், உள்நாடு வெளிநாடு தமிழர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.